வெல்கம் டு டென்னிங் சமையல். இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். உங்களோட கொழுக்கட்டை செஞ்சு பல மணி நேரம் ஆனாலும் பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். விதவிதமான கொழுக்கட்டை அச்சு எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின மாவு தான், ஸோ வீட்டில் அரைச்சது கிடையாது. கொஞ்சமான குவான்டிட்டியில் நான் வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக எடுத்திருக்கிறதுனால மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதிகமான அளவில் எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி இதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு அப்படின்னா 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்போ ஒரு பெரிய பவுலில் ஒரு பவுல் வந்து நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே பவுலில் 1.25 பவுல் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு சேர்த்து அதையும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுருங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத நான் வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா எல்லாத்தையுமே வந்து கரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி தண்ணி வந்து சேர்த்திருக்கேன், அதாவது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி கொதிக்கும் போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவை வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து சேர்த்து கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவையும் இதில் வந்து சேர்த்து நம்ம வந்து கலர ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மைதா மாவு எதுக்கு சேர்த்தோம் அப்படின்னு பார்க்கலாமா. மைதா மாவு வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலுமே அந்த கொழுக்கட்டை வந்து விரிசல் விழாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் கொழுக்கட்டைக்கு தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சைட்லலாம் உடஞ்சி போகாமல் விரிசல் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கோதுமை மாவு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இனிமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி ஃபுல்லாகவே வர்ற மாதிரி வந்து வெல்லம் வந்து துருவிட்டு சேர்த்துருக்கேன். அந்த வெல்லம் வந்து கரையிறதுக்காக கொஞ்சமான அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது அந்த கரண்டி நான் எடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அது வெல்லம் கரையிறதுக்காக மட்டும்தான், அந்த கல் மண் தூசியெல்லாம் போகும் இல்லையா. ஸோ அதை வந்து அப்படியே நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு 1 ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வறுத்து பொடி பண்ணின வேர்க்கடலை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பூர்ணம் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வேர்க்கடலை சேர்த்து 2-3 நிமிஷம் கலரி விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கரைசலையும் சேர்த்து நல்லா இந்த ஒரு மாதிரி கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் அதை நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க. மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப ஆற விட்டுறாமல் கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போதே கை வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு உருண்டை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் உங்களுக்கு வந்து வெடிப்பு விழாமல் நல்லாவே வரும். அப்படி இல்லாமல் மாவோட பதம் வந்து தவறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு தேய்க்கும் போது சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும், அதாவது உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய குட்டி குட்டி ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இந்த மாதிரி ஒரு கவர் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கிட்ட வாழை இலை கிடைக்கல, ஸோ நான் வந்து கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். வாழை இலை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாழை இலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து பண்ணுங்கள். கவர் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா 2-3 உருண்டை கூட வச்சு ஒரே அடியாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேஷர் தான் எடுத்திருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் மசிப்போம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து எடுத்திருக்கேன். கவரை அந்த உருண்டைகளுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் அந்த மாதிரி மேஷர் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை மாவு நல்லா விரிஞ்சு வரும். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை டைம் வந்து ரொம்பவே கம்மியாகும். இதை விட்டுட்டு நம்ம வந்து கைகளில் வச்சு நம்ம தேய்ச்சிட்டு தட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் பூர்ணம் வச்சிடலாம். பூர்ணம் வச்சதுக்கப்புறமா அந்த பக்கம் இருக்கிற கவரை இந்த பக்கம் லைட்டாக அதுக்கு அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி மடிச்சு விடுங்க. அப்படியே கை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு ஃபுல்லாகவே வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம்
எக்ஸ்ட்ரா வந்து மாவு இருக்குது, அதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுவே வந்து நல்ல ஷேப்பாக தான் இருக்குது. அப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லைனா அதை டிஃபனோட மூடியோ வந்து யூஸ் பண்ணி அழகாக அந்த ஓரங்களை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து கொழுக்கட்டை எவ்வளோ கொழுக்கட்டை வேணும்னாலும் நிமிஷத்தில் 100 கொழுக்கட்டை கூட ரெடி பண்ணிடலாம். யாரோட ஹெல்ப்பும் உங்களுக்கு வந்து தேவைப்படவே படாது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டை வந்து நீங்கள் செஞ்சு வச்சு ரொம்ப நேரம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப்பில் வந்து கொழுக்கட்டை பண்ணிடலாமா. சின்னதாக வந்து ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன், இதை வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி வந்து உள் பக்கமாக தட்டி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக பூர்ணம் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேல் பக்கம் அந்த மாதிரி வந்து பிடிச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் இது வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே பிளைனாக விடாமல் இதுக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துடலாமா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனோட பின்பக்கத்தை திருப்பிட்டு இந்த மாதிரி கோடு கோடாக வந்து போட்டு விடுங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தே போட்டு விடுங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக நம்ம வந்து வேறு எந்த மாதிரியான மோல்டும் வந்து யூஸ் பண்ணாமல் அழகாக நம்ம வந்து கைகள்லேயே வந்து பண்ணிட்டோம் பாருங்கள். அப்புறம் இன்னொரு ஷேப்பில் ஒரு டிசைன் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம குழி மாதிரி தட்டி எடுத்தோம் இல்லையா முன்னாடி, அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் பூர்ணம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பீஸும் வந்து மேல் பக்கமாக வச்சு இப்படி வந்து கவர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கரண்டியை வந்து யூஸ் பண்ணி இந்த ஓரங்களில் வந்து ஏதாவது இந்த டிசைன் மாதிரி வந்து வச்சு அழுத்தி விட்டிங்க அப்படின்னா அதுவும் ஒரு விதமான டிசைனில் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனில் எவ்வளோ வேணும்னாலும் கொழுக்கட்டை நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம மூணு விதமான கொழுக்கட்டை வந்து அச்சு இல்லாமல் அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், உள்ளே வைக்கிற பிளேட்டை இந்த மாதிரி திருப்பி போடுங்க. நம்ம வந்து கொழுக்கட்டை வேக வைக்கும்போது இட்லி பிளேட்டு வந்து முன்பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா வைக்கிற கொழுக்கட்டை வந்து சில டைமில் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து துணி போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வாழையில் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே அடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்த மாவு அப்படிங்கிறதுனால நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வந்து நல்லா வெந்து வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை ரெசிபி குட்டி குட்டி டிப்ஸோடு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க, பஞ்சு போல் இருந்தது. வாயில் வைக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மெல்ட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து சொன்ன அந்த மாதிரியான டிப்ஸோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். பாருங்கள், இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மத்து யூஸ் பண்ணி கொழுக்கட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து ஷேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.